Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்ப எங்க இருக்க சஞ்சீவ்? நான் வீட்ல தான். சரி நீ வை, நான் உடனே வீட்டுக்கு வந்துறேன். ம், சரி அபி. பாப்பா, சஞ்சீவ் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏதோ மாதிரி பேசுறான். அவன் பேசுறத கேட்டா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஆனா கோயில் வரைக்கும் வந்துட்டு போகாம போனா தப்பாயிடும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு உன்னை ஆசிரமத்துல விட்டுட்டு நான் கிளம்புறேன். வா. இன்னைக்கு ஏகத்தப்ப என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குடா. எனக்கும் தாண்டா. என்னமா சுவாமி தரிசனம் பண்ண வந்தீங்க? ஆமா ஐயரே. சன்னதியை முடியாச்சுமா? உன்னால சுவாமியை தரிசனம் பண்ண முடியாதுமா? ஏன் ஐயரே சன்னதியை மூடிட்டீங்க? பொதுவாவே இந்த நேரத்துல யாரும் சன்னதியை மூட மாட்டாங்களே. அங்க பாருமா. இது சூரிய நட்சத்திரமா? இந்த நட்சத்திரம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வானத்துல தோன்றி 180 நாழிகை, அதாவது 3 பகல் 3 இரவு இருந்து மறைஞ்சிரும். இந்த சூனிய நட்சத்திரம் வானத்துல ஒளிர விட்டு பிரகாசமா இருக்கிற காலம் கடவுள்களுக்கே போதாத காலம். கெட்ட சக்திகள் ஆர்ப்பரித்து எழுந்து ஆடப்போற சூனிய நேரம் அந்த 3 பகல் 3 இரவு. கடவுள்களுக்கே கடவுளான அந்த பரமேஸ்வரனே தன் சக்தியை இழந்து நிற்கிற காலம் அது. தவமிருந்து முக்தி அடையிற ஆன்மாக்கள் அடுத்த நிலையில போகிறதுக்கு ஈசன் அனுமதிக்கிற காலம் அது. அந்த காலத்தை தாந்திரிகம் செய்யறவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினைக்கிற ஆபத்தான காலம். அந்த நேரத்துல நமக்கு கடவுள் அருளை விட நம்மளை காக்கிற அந்த ஆன்மாக்களோட ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். அதான் நம்மளை காப்பாத்தும். நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும் அம்மன் 3 பகல் 3 இரவு கொளி இருப்பா. அதனால பெரிய கோயில்கள் எதிலையும் அபிஷேகம் ஆராதனை நடக்காது. தரிசனம் பண்ணவும் அனுமதிக்க மாட்டாங்கம்மா. ஒரு சின்ன விளக்கை ஏத்தி வச்சு இந்த இருண்ட காலம் நல்லபடியா முடியணும், இந்த உலகத்துக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்குவாங்க. அதனால இன்னைக்கு தரிசனம் கிடையாதுமா. பாப்பா, கடவுளுக்கே இந்த 3 நாள் போராத காலங்கிறதுனாலதான் நீ அப்படி சுணக்கமா இருந்தியா? ஐயரே, பாப்பாவும் சாமியோட குழந்தைதான். பாப்பாவே எங்களுக்கு சாமி மாதிரிதான். இவ ஒரு மாதிரி சொன்னங்க இருந்தா அதான் அம்மனை தரிசனம் பண்ண கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப என்னடா அண்ணா, ஈசனுக்கே சக்தி இருக்காதுன்னு சொல்றீங்க? கவலைப்படாதம்மா, கெட்ட காலம்ங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்ல கடவுளுக்கும் வரும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது கிருமியால பாதிக்கப்பட்டு ஜுரம் வரும்ல, அந்த மாதிரிதான் அவதாரங்களுக்கும் வரும். கடவுளுகளுக்கு சக்தி இல்லாததுனால இந்த நேரத்தை கெட்ட சக்திக்கு பயன்படுத்தி அவதாரங்களை தாக்கி அழிக்கும். என்ன இறை சொல்றீங்க? பயப்படாதம்மா, நீ வீட்டுல நெய் தீபம் ஏத்தி சூரிய நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும், அதாவது 30 நாழிகை அந்த தீபம் அணையாம பாத்துக்கணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் அவதாரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதுமா. சரிங்க ஐயரே, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். நல்லதுமா, நான் வரேன். சரிங்க ஐயரே. ஆசிரமத்துக்கு போய் தீபத்தை ஏத்திட்டு 30 நாள் அந்த தீபம் அணையாம நான் பாத்துக்கிறேன். வா. என்ன சீடர்களே, யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் குருவே.
கொஞ்ச நேரத்துல எல்லாம் தயாராயிடும். சீக்கிரமா வேலைய முடிங்க குருவே. பபி குழந்தையோட மரணம் இன்னைக்கு நடக்க போகுது. இத ஸ்ரீஜா கிட்ட சொன்னா அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா இப்ப ஸ்ரீஜா ஜெயில இருக்கா, அவ கிட்ட எப்படி விஷயத்த சொல்றது? இந்த பீடத்துக்கு முன்னாடி வந்து உட்காரு. சொன்னத செய். சரிங்க குருவே. நீ கண்ண மூடி நல்லா நீலிய வேண்டு. வீர சண்டாளி, காளி, ஜுவாலி, மாலினி, சாமுண்டி, விரோத சன்னி, காலாக்னி, ஆகாச ஜன்னி, கௌரிமா தேவி, குருவோட மந்திரங்களோட உச்சாடனே குடியிலே அதிர வைக்கிற அளவுக்கு இருக்கே. குரு எதுக்கு மந்திரங்களை உச்சரிக்கிறாரு? சுப்ரபகவதி, வாயாக்னி, குடோரி, ஆகஞ்சி, பஞ்சமி பாதிரி, உச்சங்கி, விடாரி, மாடனுக்ரா, மாயன ருத்ரி, பால மோகினி, உயிர் தூது, உயிர் தூது. உயிர் தூதுன்னா உயிரை வச்சு தூது விடுறதாச்சு. யாருக்கு என்ன செய்தி சொல்ல பிடாரியோட உயிரை தூது விடுறாரு? உயிர் தூது, உயிர் தூது. ஓம் காளி, ஓம் க்ரீம் ஓ. போய் அந்த ஸ்ரீஜா கிட்ட பபியோட குழந்தை சாக போற செய்தியை சொல்லிட்டு வா. ஜெயில இருக்கிற ஸ்ரீஜாவுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதையும் செஞ்சிட்டு வா. சரிங்க குருவே. செய்தி சொல்லதான் மந்திரவாதி உயிர் தூது விடுறாரா? ஓம் க்ரீம் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.